ஜீசஸ் இருந்துட்டு அந்த 5000 பேருக்கு உணவளிச்சதுக்கு அப்புறமா அவர் இருந்துட்டு என்ன பண்றாரு, அடுத்து வேற ஷோருக்கு இருந்துட்டு இவங்க இந்த டிசைபிள்ஸ் எல்லாம் இருந்துட்டு அமுச்சுடுறாரு. அமுச்சு உடனே அவங்க இருந்துட்டு என்ன பண்றாங்க, அந்த சைடு இருந்துட்டு போய் பாக்குறாங்க. அந்த சைடு இருந்துட்டு நிறைய மக்கள் வந்து கூடுறாங்க. கூண்டும் போது அவங்க இருந்துட்டு வந்து கேள்வி கேட்கறாங்க, ஏன்னா நேத்து வந்து டிசைபிள்ஸ் வந்து அந்த படகுல அமுச்சுட்டும் போது ஜீசஸ் அவங்க கூட இல்லை, நீங்க எப்படிங்க சார் இங்க வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு கேட்க, ஜீசஸ் இருந்துட்டு அவங்க கேட்கிற கேள்வியெல்லாம் இருந்துட்டு இக்னோர் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சொல்றாரு, என்ன, நீங்க இருந்துட்டு நேத்து வந்து நான் உங்களுக்கு உணவு கொடுத்து நீங்க வந்து உங்க வயிற்றை நிரப்பிக்கிட்டீங்க, அதனால இருந்துட்டு நீங்க சந்தோஷமா இருக்கீங்க. பட் அதை விட நீங்க இருந்துட்டு உங்களோட இட்டர்னல் லைஃப் வந்து பில்ட் பண்ணுனா நீங்க இருந்துட்டு லிவிங் பிரெட்டை வந்து சாப்பிடணும் அப்படின்னு இருந்துட்டு சொல்றாரு. ஸோ உடனே இருந்துட்டு உங்களுக்கு வந்து புரியல, ஸோ கடவுள் எங்ககிட்ட இருந்து என்ன கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கேட்க, அஜீஸ் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா கடவுள் இருந்துட்டு அவர் அனுப்புறவரை நம்பணும் அப்படின்னு இருந்து சொல்றாரு அப்படின்னு சொல்ல, உடனே இருந்துட்டு இவங்க வந்து கேட்கறாங்க, அப்ப எங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு குறி அறிகுறி காட்டுங்க, நீங்க வந்துட்டு எப்படி மோசஸ் வந்துட்டு எங்களுக்கு மன்னாவை கொடுத்தாரோ அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு இதுக்கு மேல எங்களுக்கு உணவு கொடுக்க போறீங்க அப்படின்னு இருந்துட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்ல, அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா உங்களுடைய பிதாக்கள்லாம் இருந்துட்டு மன்னாவை சாப்பிட்டாங்க, சாப்பிட்டு அதுக்கப்புறமா இறந்துட்டாங்க, பட் நான் கொடுக்க போறதை வந்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து இட்டர்னல் லைஃப் வந்து இருக்கும், அது வந்து என்னன்னா பிரெட் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றாரு, அது வந்து என்னோட பாடி தான், என்னோட ரத்தம் தான் வந்து உங்களுக்கு குடிக்கூடிய ட்ரிங்க் அப்படின்ற விஷயத்தில் சொல்ல, மக்களுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா போயிடுது, அவங்களுக்கு வந்து புரியல என்ன சொல்ல வர்றாரு, நாங்க எப்படி இவரை வந்து போய் சாப்பிடுறது அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு திங்க் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் இருந்துட்டு அன்னைக்கே இருந்துட்டு இவர் கூட இவரை ஃபாலோ பண்றது வந்து விட்டுறாங்க, ஏன்னா இது வந்து ரொம்ப ஹார்டா இருக்கு பிலீவ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. ஜீசஸ் இருந்துட்டு என்ன பண்றாரு, அவர் கூட இருந்த அந்த டிசைபிள்ஸ் கிட்ட அந்த 12 பேர்கிட்டயுமே பார்த்து, நீங்களும் விட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, பீட்டர் இருந்துட்டு சொல்றாரு, நாங்க எங்க போறது, நீங்க தான் இருந்துட்டு எங்களுக்கு இட்டர்னல் லைஃப் கொடுக்க போறீங்க, அண்ட் நீங்க தான் ஹோலி ஒன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சொன்னோடனே ஜீசஸ் இருந்துட்டு திருப்பி சொல்லும் போது, நான் உங்க 12 பேரையும் சூஸ் பண்ணேன், இருந்தாலும் ஒருத்தர் இருந்துட்டு எனக்கு எகேன்ஸ்டா வருவான் அப்படின்னு இருந்துட்டு சொல்லிடுறாரு. இதுக்கப்புறமா இருந்துட்டு அவங்க டயர் சீதோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து போறாங்க. இந்த இடத்துல வந்து புறஜாதி ஆட்கள் தான் வந்து மேக்ஸிமம் வந்து இருப்பாங்க. அதுல ஒரு புறஜாதி அம்மா வந்து இருக்காங்க, அவங்க இருந்துட்டு என்ன பண்றாங்க, ஜீசஸ் கிட்ட வந்துட்டு கெஞ்சி கேட்கறாங்க, என்னன்னா டேவிடோட குமாரனே எங்களுக்கு வந்து கொஞ்சம் இறக்கம் காட்டு, என்னோட பொண்ணுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா பேய் பிடிச்சிருக்கு, அது வந்து அவளை பயங்கரமா டார்ச்சர் பண்ணுது அப்படின்னு சொல்ல, ஜீசஸ் இருந்துட்டு அந்த அம்மாவை இருந்துட்டு கண்டுக்காமே போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த அம்மா இருந்துட்டு என்ன பண்ணுறாங்க, ஜீசஸ் கிட்டேயும் அந்த டிசைபிள்ஸ் கிட்டேயும் கெஞ்சறதுனால டிசைபிள்ஸே வந்து சொல்கிறாங்க, இந்த அம்மாவை அமுச்சு விட்டுருங்க, இது வந்து அழுதுகிட்டே இருக்குது, நம்மளை தொலை பந்து அப்படின்னு சொல்ல, ஜீசஸ் இருந்துட்டு அவளை பார்த்து சொல்கிறாங்க, இது மாதிரி இருந்துட்டு கடவுள் இருந்துட்டு வந்து என்னை இஸ்ரேலுக்காக தான் வந்து அனுப்பிச்சாரு, அந்த இஸ்ரேலோட மக்களுக்காக தான் அனுப்பிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அந்த அம்மா இருந்துட்டு தயவு செஞ்சு எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு இருந்துட்டு சொல்கிறாங்க. உடனே இருந்துட்டு இவர் சொல்கிறாரு, பிள்ளைகளுக்கு வச்சுருக்கக்கூடிய ஃபுட்டை இருந்துட்டு நாய்களுக்கு எப்படி போடுறது அப்படின்னு கேட்க, உடனே இருந்துட்டு அந்த அம்மா இருந்துட்டு சொல்கிறாங்க, கரெக்டு தான், ஆனால் நாய்கள் இருந்துட்டு என்ன பண்ணுன்னா அந்த பிள்ளைங்க இருந்துட்டு சாப்பிட்ற மேஜையிலேருந்து விழுக்கூட துணிக்கையை வந்து சாப்பிட்லாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த விஷயம் வந்து ஜீசஸ் ஆச்சரியப்படுத்துது. ஸோ ஜீசஸ் இருந்துட்டு சொல்கிறாரு, உன்னோட நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது, நீ இருந்துட்டு இப்போ வீட்டுக்கு போகலாம், உன்னோட பொண்ணை பிடிச்சி அந்த பேய் இருந்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த அம்மா வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அந்த பொண்ணு இருந்துட்டு சரியாக இருக்கா.